வணக்கம் நண்பர்களே, கார்த்தி சௌந்தரி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய படைப்பின் தலைப்பு தொட்டாச்சி நெங்கி, பகுதி 23. அர்ச்சனாவை பார்க்க போகலாம் என்று அஸ்வின் முடிவெடுத்து வர அவனுக்கு இருந்த தயக்கம் அவனை தடுத்து யோசிக்க வைத்தது. அதனால் பார்வையால் அவளை அளந்தபடி அமைதி காத்தான். அர்ச்சனாவும் அலுவலகம் சென்று திரும்பி வர அதை தெரிந்து கொண்டவன் இதற்கு மேலும் தாமதிக்க முடியாது என்று நினைத்து தன் சிந்தையெல்லாம் ஒன்றாய் திரட்டி அவளை அவளது அறைக்கே பார்க்க சென்ற நேரம் அப்போதுதான் அவள் உடை மாற்றிக்கொண்டிருந்தாள். அதை உணர்ந்தவன் அவளிடம் வெளியே காத்திருப்பதாக சொல்லிச் சென்றான். அஸ்வினுக்குள் ஏதோ மாற்றம் உண்டாவதாக அவனுக்கே ஒரு மனப்பிரமை இருந்தது. ஏனோ தெரியவில்லை. அவளது அறைவாசலில் இருந்து வந்தவன் ராணியக்காவிடம் சென்று, அக்கா, நான் வெளியே கார்டனில் வெயிட் பண்ணுறேன், அர்ச்சனா அங்கே வர சொல்லுங்க என்று பொறுமையாக நடந்து சென்றவன் மறுபடியும் திரும்பி, அக்கா, எனக்கு ஒரு பூஸ்ட், கொஞ்சம் ஸ்ட்ராங் அண்ட் சூடா என்று புன்னகைத்து போனான். தன்னிடம் சொல்லிச் சென்றது அஸ்வின் தானா என்று அவர் ஆச்சரியப்பட்டாலும் மறுக்காமல் சந்தோஷப்பட்டார். ஏனென்றால் அஸ்வின் எப்போதும் வேலை விஷயமாக டென்ஷனாக சுற்றித் திரிபவன். கல்லூரி படிக்கும் வரை பூஸ்ட் மட்டுமே அவனுக்கு பிரியம். அதுவும் எப்போதும் குடிப்பவன் அல்ல. அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும்போது, மனது உற்சாகமாக இருக்கும்போது மட்டுமே கிச்சனுள் ஓடி வந்து, ரணிகா, எனக்கு ஒரு பூஸ்ட் என்ற சமையல் மேடையில் ஏறி அமர்ந்து கொள்வான். சிறுபிள்ளை போல அங்கேயே அமர்ந்து குடித்துவிட்டு அவரிடம் சற்று நேரம் பேசி சிரித்து தனது சந்தோஷத்தை அவரிடமும் பகிர்ந்துவிட்டே செல்வான். அவனது நடையில் உள்ள உற்சாகம், பேச்சில் இருக்கும் சந்தோஷம் எல்லாம் இன்று அவன் கண்ணுக்குள் இருக்கிறது. படிப்பை முடித்தவன் சுயமாய் நிற்கிறேன் என்று ஆளே மாறிப்போனான். அவனது சிரிப்பு குறைந்திருந்தது. அதற்கும் மேல் விஜயன் இறந்தது அவனுக்கு பேரிடியாக இறங்க பொறுப்புகள் அவன் கழுத்தை நெறித்ததில் மொத்தமாய் அவன் மாறியிருந்தான். அவனிடம் இருந்த கலகலப்பும் சிரிப்பும் மறைந்து போயிருந்தது. எவரையும் பார்த்து வெள்ளையாய் சிரித்து பேசி கோபப்பட்டால் முகத்திற்கு நேரே பேசும் பழக்கமுடையவன் இப்போது எல்லோரையும் பார்வையாலேயே அளந்து விடுகிறான். எல்லாம் வாழ்க்கை அவனுக்கு கொடுத்த பாடம். விவி கம்பெனி நடத்தும் போது தொழில் தெரியாமல் அவன் அனுபவித்த துரோகங்கள், வென்டெக் ஆரம்பித்த போது அவனுக்கு கிடைத்த ஏமாற்றங்கள், அவமானங்கள் எல்லாம் அவனை அப்படி மாற்றியிருந்தது. அஸ்வினை சிறுவயதிலிருந்து பார்த்தவர் ராணி. அவன் 10வது படிக்கும் போது வேலைக்கு சேர்ந்தவர். இன்று ஒரு பொறுப்பான மகனாய், ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தின் அதிகார ஆண்மகனாய் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையுமாய் கடந்து செல்லும் போதெல்லாம் அவனை பார்த்து பெருமை கொண்டாலும் அவனிடம் இருந்த குழந்தைத்தனமும் சிரிப்பும் தொலைந்து போயிருந்தது அவருக்கு வருத்தமே. அப்படிப்பட்டவர் இன்று வெகு நாட்கள் கழித்து அவன் பூஸ்ட் கேட்டதில் மகிழ்ச்சியடைந்து அவசரமாய் பாலை சூடு பண்ணினார். இப்போதுதானே காபி குடித்தான், உடனே பூஸ்ட் குடித்தால் என்னாகும் என்று கூட அவர் யோசிக்கவில்லை. இங்கே சனாவோ வெளியே நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் நேரெதிராய் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஏற்கனவே காலையில் அஸ்வின் அவளை முறைத்தது அவளுக்கு அப்படித்தான் தெரிந்தது. பாவம், அவன் முறைத்தது அவள் மனதை ஒரே ஓரத்தில் குத்தி கொண்டுதான் இருந்தது. அவள் யூகித்தபடி சனா வென்டக்கில் வேலை பார்ப்பது தெரிந்திருக்கும். அதனால் தீரனுக்கும் அவனுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கும் என்று எண்ணினாள். அதை சந்திக்க அவள் தயாராகவும் இருந்தாள். வேலையில் அவளை தவறு சொல்வதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்ததால் அவ்வாறு நினைத்தாள். ஆனால் மதியம் தனது தவறும் அதன்பின் அவனது பதில் மேலும் வந்த பின்பு அவளால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவனது கோபத்தின் அளவை தான் ஏற்கனவே பார்த்திருக்கிறாளே. அவளை துரத்தும் பயங்களும் தினந்தோறும் அவனது எரியும் முகத்தை காட்டிக்கொண்டுதானே இருக்கிறது. இதில் இப்போதென்றால் தனது அறைக்கே வந்து அழைக்கிறான் என்று பதட்டப்பட்டாள். அஸ்வின் தனது அறைக்கே தன்னை தேடி வருவான் என்பது அவள் கனவிலும் நினைக்காத ஒன்று. இதுவரை ராணியக்கா மட்டுமே கதவை தட்டி வருவார். சித்ராவும் அன்னி என்று அழைத்தபடியே தான் உள்ளே வருவாள். இன்று இவன் வந்து கதவை திறந்தது அவளது ஈரக்குள்ளேயே ஆடிவிட்டது. எப்போதும் அவன் முன்பு இப்படியா நிற்பது என்று எரிச்சல் கூட வந்தது. பயம் பற்றிக்கொள்ள என்ன செய்வது என்று கைகளை பிசைந்தபடி யோசித்து கொண்டிருந்தாள். எப்படி தட்டி கழிக்கலாம் என்று யோசித்தவள் அந்த எண்ணத்தை கைவிட்டாள். தன்னை தேடி தன் அறைக்கே வந்தவனிடமிருந்து எவ்வளவுதான் தப்பித்து போக்கு காட்ட முடியும்? துணைக்கு யாரும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்த அடுத்த நொடி தீரனுக்கு அழைத்தாள். அவள் அழைத்த நேரம் அவன் விவியில் மீட்டிங்கில் இருந்தான். ஐயோ கடவுளே, என்னை யாராச்சும் காப்பாத்துங்களேன் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க தீரனே மறுபடியும் அழைத்தான். ஹலோ சனா, சொல்லுமா, நான் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன் என்று தீரன் அவளிடம் சொல்ல, அண்ணா அது வந்து அவர் என்று இன்னும் இழுத்து கொண்டிருந்தாள். எவர், கொஞ்சம் பயப்படாமல் சொல்கிறியா என்று தீரன் கேட்க, அவர் கொஞ்சம் வெளியே வா, உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரண்ணா, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் எப்போ வருவீங்க என்று அவள் கேட்க, ஓ அஸ்வினா என்றவன் மறுபடியும் பதறி, எனது அஸ்வினா, கூப்பிட்டானா, என்ன சொன்னா என்று அவர் மறுபடியும் கேட்க,
உன்கிட்ட பேசணும், வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்று அவள் சொல்ல, அவனாவா வந்தான் என்று கேட்டான் தீரன். ஆமாண்ணா என்று பதில் சொல்ல, பேசணும்னு சொன்னானா என்று மறுபடியும் கேட்க, ஆமாம் அப்படி தான் இப்போ சொன்னேன் என்று அவள் பதில் சொல்ல, பதட்டப்படாத, யோசிக்கணுமா வேண்டாமா, அவசரப்பட்டு அடிவாங்க சொல்றியா, இரு யோசிப்போம் என்று மனதிற்குள் யோசித்தான் தீரன். என்னன்னா பயமா இருக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் ரொம்ப பயமுறுத்துறீங்க என்று சனாவும் கேட்க, நீ போய் பேசு, அவன் திட்டமாட்டான், பொறுமையாக அவன் என்ன பேசுகிறான்னு கேட்டு வாங்கி பதில் பேசு என்று தீரன் சொல்ல, அண்ணா என்று அவள் சத்தத்தை உயர்த்தினாள். என்னம்மா நீயும் என்னை அரட்டுற, அவன் பொண்டாட்டி தான், அதுக்காக நான் எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கிறது, ஒரு வரமுறை வேணா என்று தீரன் சொல்ல, ஐயோ உண்மையிலேயே பயமாக இருக்குண்ணா, நான் வேணா நீங்கள் வந்ததுக்கப்புறம் அவரை போய் பார்க்கவா ப்ளீஸ்ண்ணா என்று இவள் கேட்க, அவன் திட்டுறதா இருந்தால் உன்னை பார்த்த உடனே திட்டியிருப்பாம்மா, தனியாக கூப்பிட்டு மரியாதையாலாம் அவன் திட்டமாட்டான், அதனால் நீ தைரியமாக போய் பேசு, அதுக்கும் மேலே ஏதாச்சும் சொன்னால் என் பேரை சொல்லி சமாளி, நான் பார்த்துக்கிறேன் என்று தீரன் சொல்ல, அண்ணா என்று இன்னும் நம்பிக்கை இல்லாமல் இழுத்து கொண்டிருந்தாள். அவன் நல்லவன்தாண்டா, என்ன கொஞ்சம் கோவக்காரன், பயப்படாமல் போய் பேசு, நான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி வரேன் என்று தீரன் அவளுக்கு தைரியம் சொல்ல, சரி ஓகே என்று அவள் சோகமாக சொல்ல, தைரியமாக போடா, வேணும்னா ராணியக்காவை கூட்டிகிட்டு போ சரியா என்று தீரன் அவளுக்கு தைரியம் தர, சரிண்ணா தேங்க்ஸ் என்று சந்தோஷமாய் சொல்லி வைத்தாள் துணைக்கு ஆள் கிடைத்த குஷியில். இந்த வீட்டிலேயே அவள் அதிகம் நம்புவது, பழகுவது, மதிப்பது என்று எல்லாமே ராணியக்கா மட்டும்தான் என்பதால் தீரனிடம் சரி என்று சொல்லி வைத்தாள். தீரனுக்கு சிரிப்பு தான் வந்தது அவள் குழந்தை போல பயந்து கொண்டு கெஞ்சியதை நினைத்து. அஸ்வின் அவளிடம் நன்றி சொல்ல எண்ணுகிறான் என்பது தெரிந்தாலும் அவர்களின் முதல் சந்திப்பு சமாதானமாயும் நிறைவாயும் இருக்க வேண்டும் என்று எண்ணினான். அர்ச்சனா தனக்கு இருந்த மொத்த தைரியத்தையும் திரட்டிக்கொண்டு சமையலறையை நோக்கி கிளம்ப வெளியே அஸ்வின் ராமு அண்ணாவிடம் பேசிக்கொண்டிருந்தான். அவனது மடிக்கணினி வேண்டும் என்று கேட்டதால் எடுத்து வந்து கொடுத்தவரிடம் இயல்பாய் வெகு நாட்கள் கழித்து பேசியது அவருக்கும் வளர்ச்சி. அர்ச்சனா சமையலறையில் எட்டி பார்க்க, தம்பியை தேடுறியா கண்ணு, வெளியே தோட்டத்தில் இருக்குது போய் பாரு, நான் பூஸ்ட் எடுத்துட்டு வரேன் என்று அவர் திரும்பாமலேயே பதில் சொல்ல, அக்கா என்ற அழைப்பில் அவர் கேள்வியாக திரும்ப கைகளை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்தாள். என்னடா போய் பார்த்துட்டு வா என்று அவர் ஊக்கப்படுத்த, இல்லை நீங்களும் வாங்க எனக்கு பயமாக இருக்கு என்று அவரை அழைத்தாள். பயமா உன் புருஷன் கண்ணு, எதுக்கு பயம், உனக்கு இல்லாத உரிமையா என்று அவர் கேட்க, ப்ளீஸ்கா என் கூட வாங்க என்று கெஞ்சி கொண்டிருக்க அஸ்வின் தனது மடிக்கணினியில் மூழ்கிப்போனான். அவனுக்குத்தான் வேலை ஆரம்பித்தால் சிந்துபாத் கதை போல தொடர்ந்து கொண்டே இருக்குமே, அவனாக போதும் என்று நினைத்தால் ஒழிய அவனுக்கு வேலை இருந்து கொண்டேதான் இருக்கும். அஸ்வின் தனது வேலையில் கவனமாயிருக்க, தம்பி என்ற அழைப்பில் ராணியக்கா ட்ரேயில் பூஸ்ட் கப்பை நீட்ட, தேங்க்ஸ்கா என்று அதை வாங்கி ஒரு மடக்கு பருகியவன் கண்கள் மூடி அதன் சுவையை ரசித்தபடி இன்னொரு மடக்கு கொடுத்துவிட்டு எதையோ கணினியில் பார்த்தபடி, அர்ச்சனாவை வர சொன்னேனே என்று இழுக்க, வந்திருக்கு தம்பி என்று அவர் சொன்ன பின்பே அவர் புறம் திரும்பி கூர்ந்து கவனிக்க அவர் முதுகுக்கு பின் தன்னை மறைத்து நின்று கொண்டிருந்தாள் அர்ச்சனா. கைகளை பிசைந்தபடி நின்று கொண்டிருப்பது அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது. அந்திசாயும் நேரம் தென்றல் காற்றில் லயித்து அமர்ந்து தனக்கு பிடித்த பூஸ்ட் குடித்து கொண்டு அவளை பார்ப்பது அஸ்வினுக்கு தித்திப்பாய்தான் இருந்தது. ராணியக்காவின் தோளுக்கு மேல் தன் தலையை மட்டும் தூக்கி எட்டி பார்த்தவள் அவன் பார்த்தவுடனேயே தலையை குனிந்து கொண்டாள். அதை கவனித்தவன் மனதிற்குள் புன்னகைத்து கொண்டே, சரிக்கா நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன் என்று சொல்ல, எங்கே அவள் விட்டால்தானே அவர் போக, அவரது இடக்கையை பிடித்து கொண்டே நிற்க அவருக்கும் தர்ம சங்கடம். கணவன் மனைவிக்கு நடுவில் தான் நிற்பதாய் உணர்ந்து அவர் அஸ்வினை பார்வையால் கெஞ்ச, கொஞ்சம் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணணும், நெக்ஸ்ட் வீக் லண்டன் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் வேலை இருந்தால் போய் கவனிங்கக்கா என்று சொல்ல, வேறு வழியே இல்லாமல் தனது கையை அவளிடமிருந்து எடுத்துவிட்டு அவர் நகர, அக்கா ப்ளீஸ்க்கா என்று அவர் காதருகே கெஞ்சினாள் அர்ச்சனா. பேசிட்டு வாடா, நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன் என்று புன்னகையோடு போய்விட்டார் ராணியக்கா. அவர் சென்ற பின் ஆயுதம் இழந்த போர் வீரனாய் கைகளை பிசைந்தபடி அர்ச்சனா நின்று கொண்டிருக்க அவள் உள்ளங்கைகளும் கால்களும் பயத்தில் குளிர்ந்து போயிருந்தது. அடர் வாடாமல்லி நிறத்தில் ஒரு நைட்டி அணிந்திருந்தாள். இவன் அழைத்த காரணத்தால் அதன் மேல் ஒரு துப்பட்டா அணிந்து கொண்டு வந்திருந்தாள். கண்கள் முழுவதும் அவளை நிரப்பிக் கொண்டவன் நாற்காலியில் சற்று சாய்ந்து அமர்ந்தபடி, உன் பேர் அர்ச்சனாவா சனாவா என்று அதிமுக்கியமான கேள்வியை கேட்டான். ரெண்டும், வீட்டில் எல்லாரும் சனானு கூப்பிடுவாங்க என்று அவள் பதில் சொல்ல, சரி உட்காரு என்று அவளுக்கு இடம் காட்டினான். இல்லை பரவாயில்ல என்று சொல்ல, உன்னோட ஸ்கில் செட் என்ன, எங்கே ஒர்க் பண்ணின இதுக்கு முன்னாடி என்று கேட்க அவளுக்கு பதில் சொல்ல இயல்பாய் இருந்தது. ஆனால் அவனை பார்த்து பதில் பேச முடியவில்லை. அவனை பார்க்காமல் அவனது கேள்விகளுக்கு பதில் சொல்ல, சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே இல்லையே
ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கூட இல்லை என்று அஸ்வின் கேட்க, தீரனன்னா தான் வேணான்னு சொன்னாங்க என்று தீரனை சொல்ல, இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருந்த என்று அஸ்வின் இன்று நடந்த வேலை விஷயத்தை பற்றி கேட்டான். அது அவசரத்தில் மிஸ் பண்ணிட்டேன், சாரி என்று தன் தவறை அவள் ஒப்புக்கொள்ள, அடுத்த முறை கவனமாக இரு, தேங்க்ஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன் என்று சொன்னவுடன் அவனை நிமிர்ந்து பார்க்க, இவ்வளோ சீக்கிரம் அந்த ஒர்க் முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், தேங்க்ஸ் என்று புன்னகைத்தான். அர்ச்சனாவால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. அண்ட் இன்னொரு விஷயம், உன்கிட்ட சாரி கேட்குறதுக்கும் தான் கூப்பிட்டேன், கோபத்தில் உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன், சாரி என்று அஸ்வின் சொல்ல அவளிடம் பதில் இல்லை. அப்போது இருந்த நிலைமையில் என்னால் கோபத்தை அடக்க முடியல, உனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் புரியுதா? ஆனால் இப்போது நான் உன்னை முதல் முதலாக பார்த்ததை என்னால் இன்னும் மறக்க முடியல என்று சொன்னவுடன் முதலிரவு நினைவு வர அவளுக்கு இன்னும் அதிகமாய் படபடத்து வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது. அதை உணர்ந்தவன் ஆர் யூ ஓகே என்றான். ஆ, நான் போலாமா என்று நடுங்கிக் கொண்டே கேட்டவளை பார்த்து, சரிப்போ நாளைக்கு பார்க்கலாம் என்று சிரிக்க அவள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வீட்டிற்குள் ஓடினாள். அவள் ஓடுவதை பார்த்தவன் ஒரு புன்னகை சிந்திவிட்டு பார்வையை எங்கோ பதித்திருந்தான். சிந்தை எங்கோ தறிகட்டு ஓடிக்கொண்டிருந்தாலும் முகம் மட்டும் மலர்ந்திருந்தது. தொடரும். அன்புடன், கார்த்தி சவுந்தர்.